ஹே ஹலோ வணக்கம் நண்பா, இன்றைக்கு வீடியோவில் அமேசான் சைட்லேருந்து ஒரு 500 ருபீஸ் பட்ஜெட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹெட்ஃபோன்ஸ் தான் இன்றைக்கி நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வாய் ப்ளஸ் வயர்லெஸ் ரெண்டு மாடலுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் நண்பா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவங்க டிரான்ஸ்பரன்ஸ் கேஸில் இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இந்த அன்பாக்ஸ் பண்ணுறப்போ வெளியே எடுத்தப்போ தான் இந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஒரிஜினலாக இருக்குமா ஃபேக்காக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இதுக்காக நம்ம ஏர்பிளக்கில் போட்டு பாட்டு கேட்டதுக்கப்புறம் தான் என்னோடய டவுட்டே கிளியர் ஆச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவங்க மாற்றுறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரமாக வச்சுட்டு இப்போ டிசைன் அண்ட் கம்ஃபர்ட்டாக பார்ப்போம். ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் எடுக்க போனீங்கனாலே அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கலர் அண்ட் அட்ராக்ஷன் தான். நான் ஒயிட் அண்ட் கோல்டன் கலர் காம்போ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க போகிறீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் எடுக்க போகிறனாலும் அதில் ரெண்டு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, ஹெட் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியாது, இயர்பீஸ் சைடில் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சின்ன ட்ராபேக்கும் கூட. இது மட்டும் இல்லாமல் நம்மளால் இந்த இயர்பீஸை உள்ளே மடித்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கேரி பண்ணுறதுக்கு பவுச் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ் டேக்கு நம்மளால் அதை எதிர்பார்க்க முடியாது. நான் வாங்கினது ஒரு வயர்டு சீரீஸ்ன்றதுனால 1.5 மீட்டர் லென்த்துக்கு வயர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் டேங்கிளாகவும் இருக்குது. இந்த வயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது கோல்டு பிளேட்டடில் வருது. இந்த இயர்பீஸில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலுமே இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி படம் பார்த்ததில் நான் ஒரு 4 to 5 times அதை கழட்டி மாட்டியிருக்கேன். இதுக்கு காரணம் இந்த இயர்பீஸ் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிந்தட்டிக் லெதர் தான், சுத்தமாக வேறுவே உறிஞ்சலை. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கும் கூட. இதை தவிர்த்துட்டு இந்த இயர்பீஸ்களோட குஷனிங் ரொம்ப நல்லாயிருக்கு நண்பா. அதே சமயத்தில் பர்ஃபெக்டாக காதுக்கு சீலும் ஆகுது. இப்போ இருக்க ஹெட்ஃபோன்ஸ் கம்பெனி எல்லாமே இந்த என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டிடபிள்யூசி நெக் பேண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இஎன்சியை கம்மி பண்ணுறாங்க. பட் இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இஎன்சி அப்ளை ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இதை நம்ம காது சுற்றி டைட்டாக சீல் ஆகுறதுனால முடிச்சளவு இந்த என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனை குறைக்க முயற்சி பண்ணோம். நீங்கள் 70% வேல்யூம் வச்சாலே போதும், பார்ஷியலாக எந்த சவுண்டுமே உள்ளே கேட்காது. 100% போகும்போது சுத்தமாகவே வெளியே இருக்க சவுண்டு எதுவும் கேட்கலன்னுபா. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா உள்ளே 40 mm டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிரைவ் பெருசாக இருக்கனால ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நல்ல பேஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் பேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் சினிமாஸும் சோசியல் மீடியாஸும் அதிகமாக பார்க்குறதா இருந்தாலுமே உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வயர்டு வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 0 latency அவங்களால கேம்ஸு விளாண்டுக்க முடியும். இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு நண்பா. ஏன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸை நம்ம ட்ராவல் பண்ணும்போது சரி, இல்லை நம்ம டெய்லி யூசேஜுக்கும் சரி, கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ நீங்கள் டிடபிள்யூசி நெக் பேண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ண முடியாது. பட் எதுக்குடா இந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரே விஷயம் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் லைஃப்பில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சினிமா பார்க்குறதுக்கு, அப்படின்னா நீங்கள் இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சினிமாவில் பாட்டு பாடும்போதும் டப்பிங் பேசும்போதும் ஸோ நம்ம மைக்கு முன்னாடி இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டாக கேட்கும்போது அதில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த விஷயத்தை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் ஸோ மைக்கில் இன்பில்ட்டாக 3.5 jack கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த வயர் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி லைவாக நம்மளால் அந்த வாய்ஸ் அவுட்புட்டை கேட்டுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸை நான் செலக்ட் பண்ணேன். மற்றபடி எனக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வயர்டு வெர்ஷனோட ப்ளூடூத் வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கம்ஃபர்ட்டும் கூட. ஓகே நண்பா, இந்த ஹெட்ஃபோன்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் வாங்கினதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நான் சந்திக்கிறேன்.